டபிள்யூஏசிசி 11K டோர்னமெண்ட்டோட கிராண்ட் ஃபினாலிக்கு வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச்சு, மேட்ச் பிட்வீன் காட்டூர் வெர்சஸ் டபிள்யூஐசிசி. ஸோ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க டபிள்யூஐசிசி. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், ஸோ 4 பவுலர் யூஸ் பண்ணணும். முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே. ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆசிஷியல் ஸ்டைக்கில் வந்துட்டார் இங்கே சாம் நான் ஸ்டைக்கர், அவரோட பிரதர் ஜோசப். ஸோ முதல் ஓவர் போடுறதுக்கு கட்டர் வேரியேஷன் போடுறதுக்கு அபி வந்திருக்காங்க. அவுட் சைட் தசக்கில் ரெண்டு பேர்த்தோட பவர் பிளே. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன், நல்ல வைடியா இருக்கிற ஒன்று விழுந்திருக்கு டாட்டு. செகண்ட் ஒன் அபி டூ சாம். ஐயோ, ஓவர் பிச்சு பால் நேராக உள்ள வந்துச்சு. 4 போகுது சான்ஸ் அங்கே பையிலே, 4 போகுது. 4 ரன் வேகத்தில் போயிருக்கு வந்து. தேர்ட் ஒன் ஓவரில் ஸ்லோவர் டெலிவரி, சரியான மீட் இல்லை, கீப்பரே போகிறாரு. ஐயோ, ஸோ கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. நல்ல ட்ரை ஆக்சுவலாக, இது சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் ஜோசப் இருக்காங்க. 4th ஓவரில் நல்ல கட்டர் ஒன்று விழுந்திருக்கு. லெக் பை டாட் சொல்லியிருக்காங்க. சேஞ்ச் ஆஃப் கார்டு ஓவர் த ஸ்டிக்லேருந்து ஜோசப் பிடிக்கிறார். ரிவர்ஸுக்கான முயற்சி நேராக பாக்ஸுக்குள்ளே வேகத்தோட. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஃபஸ்ட்டு பவர் பிளேயோட லாஸ்ட் பால் ஷாட்டு ப்ரோ, குறுக்க கொடுத்தாரு. இங்கே யோவே விழுது, இங்கே யோ சிக்ஸ் அதெல்லாம். ஸோ முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, விக்கெட் விடாமல் 11 ரன் காட்டியிருக்காங்க இங்கே காட்டோர். ஸோ செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு பிரசாத் வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் சரியான மீட் இல்லை. ஸோ பெரிய பவர் போடப்பட்ட காரணத்தினால பேட்டில் பால் பட்டதுக்கப்புறமா பேட்டு கையை விட்டு உருவிக்கிட்டே வந்துச்சு. ஒன் ஹேண்டில் விட்டார் கடைசியில், சிங்கிள் கிடச்சிருக்கல. ஸ்ட்ரைக்கில் ஜோசப் குறுக்க தரையோட போகுது அங்கே, சின்ன மிஸ்ஃபீல்டு, சிங்கிள் போதுன்ட்டார் சாம். தேர்ட் ஒன் ஓவரில் ஆலை இல்லாத இடத்துக்கு போதோ, ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி போகுதா இல்லை போகல. அங்கே அபி வெறி கொண்டு வந்துட்டாங்க, லாங் ஆஃப் ஃபீல்டர். ஸோ அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. மிட் ஆஃப் ஷார்ட்டு எக்ஸ்ட்ரா கவர் வச்சுருக்காங்க. ஷார்ட் வேகமாக போகுது, கொஞ்சம் பம்பாச்சுனாலும் வெளியே போயிடும். அங்கே மிஸ்ஃபீல்டு, மிஸ்ஃபீல்டு பண்ண பவுண்ட்ரி போகுது அங்கே. பிரசாத் டு சாம், சரியான மீட் இல்லை. ஷார்ட்டில் ஃபீல்டர் இருக்காங்க சரண், சிங்கிள் இதில் ஸ்ட்ரைக்கர் ஜோசப். ஓ, நல்லா விலகி ஆட்டார். ஸோ பவர் பிளே 2 ஓவர் முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20, விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க. ஸோ இங்கே 3rd ஓவர் போகிறதுக்கு அபி வந்திருக்காங்க, அவருக்கு இது 2nd ஓவர். ஃபஸ்ட் ஒன் ஓவரில் தூக்கி மேலே போட்டிருக்காரு டாட்டு. செகண்ட் பால் நல்ல யாருக்கிற ஒன்று, தேர்ட் பால் ஓவரில் குத்துட்டாரா, அவர் ஹைட் ஏறின மாதிரி இருக்குது அங்கே வெளியே போகுது. எனக்கு தெரிஞ்சு தலையை தாண்டி போகிற 6. ஃபோர்த் ஒன் உள்டா சரியான மீட் இல்லை, கீப்பரே போகிறாரு, பேக்வர்டில் ஓடி எடுக்கணும். கேட்ச்னு கவின் ப்ரோ இங்கே கேட்ச். ஸோ 6 அடித்த உடனே இங்கே ஆட்டமிளக்க செஞ்சுட்டாங்க பசங்களாம், ஒரே குதூகலம் ஆகிட்டாங்க அங்கே. ஸோ விக்கெட்டு வந்து வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே பிரஜித். ஸோ பேட்டில் டு வாட்ச் அவுட் ஃபாரா, நல்ல டர்ன் ஸ்லோவாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அந்த வேகத்தோட போடப்பட்ட வாட் பிக் அப் ஷாட் வெளியே போகுது. 6. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, விக்கெட் விட்டு 32 ஆடி இருக்காங்க காட்டூர். பிரசாத் சனோட செகண்ட் ஓவர் போட வராங்க, ஃபர்ஸ்ட் ஒன் ஓவரில் விக்கெட்டுக்கான அப்பி லிங்க் இருந்துச்சு. செலிப்ரேஷனும் பார்க்க முடியுது இங்கே கவின் அவர்கிட்டருந்து, ஒரு அற்புதமான ஒரு கேட்சும் கூட. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ஆஷிக் ஸ்டிக்கில் செகண்ட் ஒன் ஓவரில் அண்டர் ஏஜ் பாட்டத்தில் பட்டு கீப்பர்ட்ட வந்திருக்கு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் பெரிய வேகம், பேட்சிங் பெருசாக இருந்துச்சு அந்த அளவுக்கு உங்களுக்கு பவுன்ஸ் இல்லை பந்தில். சொன்னால் டீப்புக்கு வராது, மறுபடியும் நல்லா யாருக்கிற ஒன்று விளக்கி. பிரசாத் டு ஆசிக்,
ஸோ அப் டு யார்கர் சரியான மீட் இல்லை, தரையோட போது ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஓ கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு, ஆக்சுவலாக இந்த ஷாட் எடுக்க முடியலனால ஸோ டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி, ஃபோன் கொஞ்சம் ஹேங் ஆயிடுச்சு. ஸோ 400 முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 34. ஸோ லாஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி, ஃபோன் கொஞ்சம் ஹேங் ஆயிடுச்சு. ஸோ புல் பண்ணி ஒரு கேட்ச் ட்ராப் இருந்துச்சு, ஒரு சிங்கிள் எடுத்திருந்தாங்க அதில். ஸோ இங்கே 4 ஓவர் முடிஞ்ச நிலையில் லாஸ்ட் 2 ஓவர் பாக்கி இருக்கு. இந்த 2 ஓவரில் ரெண்டு பேருமே நியூ பவுலர்ஸாக இருக்க போகிறாங்க. ஸ்ட்ரைக்கில் பிரஜித், இந்த ஒரு ராஜனை போடுறாங்க. ஃபஸ்ட் ஒன் ஓவரில் நல்ல டெலிவரி, நல்ல தேக்கலிங்க ராஜ் கீப்பர்ட்டேருந்து. செகண்ட் பால் ஸோ ஸ்வீப் ஆன் த அப்பில் ஸ்கொயர் லெக் பேருக்கு, தரையோடு ஒரு சிங்கிள் கிடைக்குது. தேர்ட் பால் ராஜ் டு ஆசிக், நல்ல யாருக்கு நல்ல வேகத்தோட. ஸோ ஏறி நிற்கிறேன். 4th பால் குறுக்க கொடுத்தார், ஃப்ளாட்டாக போதா, ஃப்ளாட்டாக ஒரு 4 நினைக்கிறேன். 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி அங்கே. நெக்ஸ்ட் ஒன் ஷாட் கையில் விழுதா, கேட்ச் டேக்கன். ஸோ விக்கெட்டுக்காரன் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே பிரபா, ராஜ் டு பிரபா. ஒரு பிடிக்கிற முதல் பால் ஸோ தரையோட போது சுற்றிட்டார் நின்ன இடத்துலையே. மறுபடியும் ஃபார்வர்ட் ஸ்கொயர் லெக்கில் ஒரு சிங்கிள் கிடைக்குது, சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க. இங்கே ரன் அவுட். ஸோ 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 40 ரன், 4 விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க காட்டூர். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு பாக்கி இருக்குது. ஸோ இந்த ஒரு பழனி என்னை போட வந்திருக்காங்க. ஸோ காற்று பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்லுவேன். முதல் பால் சரியான மீட் இல்லை, யாராலையும் பிடிக்க முடியாது, பட் இங்கே குத்தலாம் நின்றோம். ஸோ ஒரு சிங்கிள் ஸ்டைக்லிங் நியூ பேட்ஸ்மேன் ராஜா. ஸோ ராஜா அவர் பிடிக்கிற முதல் பால் ரிவர்ஸ்கான முயற்சி, நேராக உள்ளே வந்திருக்கு. ஸோ பின்னாடி பொத்துருச்சு, கீப்பராலையும் பிடிக்க முடியல. ஸோ ஃபஸ்ட் ஸ்லிப்பாலையும் பிடிக்க முடியாத அளவுக்கு பேருக்கு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க அந்த பையில். சரி பிரஜித் வாங்கி அடிச்சிருக்காரு, அங்கே வெளியே போய் எங்கேயோ போயிடுச்சா, எங்க பெரிய சிக்ஸுங்க டூர்னமெண்ட்ல இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அடுத்த ஒன் அம்பேக்கா, லோ ஃபுல் டாஸ், ஒன் ஹேண்டில் விட்டுருக்காங்க ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். ஸோ த்ரோ பெட்டராக வந்துச்சுன்னா. ஸோ இங்கே சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க, ஓடிக்கல. ஐயோ ஐயோ, ஸோ எண்டு மாற்றிட்டாங்கன்னு சொல்லுவேன், முக்கியமான நேரத்தில் மாறி இருக்கு இந்த எண்டு. விக்கெட்டை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஸ்கோர்ஸ் லெவல் ஆனால் உங்களுக்கு சூப்பர் ஓவர் தான், அதன் காரணமாக விக்கெட் பேசிஸ் இங்கே கிடையாது. திங்க் லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இன்னிங்ஸில் பழனி டு பிரஜித் ஷார்ட் பிச்சர் பால், ஐயோ மிஸ் பண்ணிட்டார்னு சொல்லுவேன். இப்பயும் எண்டு மாற்ற விட்டாங்கன்னா கஷ்டமாக வச்சு ஓடுறாங்களா, ஸோ வச்சு ஓடுறது தான் ட்ரையாக இருந்திருக்கு. ஸோ மறுபடியும் ஒரு சாக்ரிஃபைஸ், லாஸ்ட் பால் வரப்போகிறாரு பிரஜித்தே ஸ்டைக்கு வரப்போகிறாங்க. லாஸ்ட் ஒன் பிரஜித் ஸ்டைக்கில் ஸ்லோவர் ஒன் பால் கண்டரில் போக முடியல, டாட் பால், டாட் பாலோட இன்னிங்ஸ் முடியுது. ஸோ இந்த ஃபைனலில் முதல்ல பேட்டிங் முடிச்ச காட்டூர் 50 அடிச்சிருக்காங்க. ஸோ 51 இப்போ தேவை, 36 பாலுக்கு 51 ரன் தேவை WICC. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்டைக்கில் கவின் இருக்காங்க, நான் ஸ்டைக்கராக அபி. ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு ஆசிக் பாய். செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே, முதல் ஒன் நல்ல பிளே வர விட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அபி, செகண்ட் பால் ஓவரில். ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி, நல்ல டேர்ன் ஆகிருக்கு, டாட் பால் சொல்லியிருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் ரிவர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டாருங்க, அங்கே கிளியர் பண்ணுதா. ஸோ அந்த இடத்துல போகிற முதல் ஆறு இது தான். ஸோ ஃபைனல்ஸில் வந்திருக்கு அபி கையிலேருந்து, அந்த இடத்துல யாராலையுமே சிக்ஸ் அடிக்க முடியல. லாஸ்ட் ரெண்டு பால் ஓயிடு, அதில் ஒன்று பையில் ஓடிந்தாங்க, கமின் ஸ்டைக்கில் இருக்காங்க. நல்லா திருப்பி இருக்கார் பாடி அட்டாக், இங்கே டாட்டு ஸ்டோன், நல்ல டெலிவரி. ஸோ ரூம் கொடுத்து அடிக்க பார்த்தாரு, அந்தளவுக்கு பந்து ஷாட் அவ்வளோவில் உள்ள தூக்கி போட்டாங்க. ஸோ மீபி லாஸ்ட் ஒன் ஷாட் ஃப்ளாட்டாக கை, ஐயோ கேட்ச் ட்ராப்பு, சிங்கிள் எடுத்திருக்காங்க அதில். என் முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவரில் 11 ரன் ஆடிருக்காங்க இந்தியா WICC. விக்கெட் இல்லாமல் ஆடிருக்காங்க, அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ காட்டு ஸ்டார்ட் பண்ண மாதிரி அவங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ இங்கே செகண்ட் ஓவர் ஜோசப் போட வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் ஓவரில்
நல்லா தூக்கி போட்டுருக்க, நல்ல டேர்ன் இருக்கு. ஸோ ஃபீல்டிங் கொஞ்சம் சேஞ்சு, டீப் ஸ்கொயரில் தூக்கிட்டாங்க, மிட் விக்கெட் வச்சுருக்காங்க, கண்ட்ரி வச்சுருக்காங்க. ஸ்டிக்கு தெரிச்சு போச்சுங்க, நேராக தூக்கி உள்ளே சொருவிட்டாரு. ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இங்கே, ஹிட்மேன் சங்கர் வராங்க, ஜோசப் டு சங்கர். நல்ல டெலிவரி, நல்ல வேகத்தோடு வந்துச்சு, லாஸ்ட் மினிட்ல தள்ளி விட்டாரு. சார் சிங்கர் எடுக்கிறாங்க, ஸ்ட்ரைக்ல அபி சர்வஸ்கான முயற்சியா, நேருக்கு நேராக வந்த பால், டீப் ஸ்கொயர்ல அங்கே டேவிட், ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஜோசப் டு சங்கர், நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோவர் ஒன் துரத்தி அடிச்சிருக்காரு. நாலு போக வாய்ப்பு இருக்கு, இந்த தடவை பம்ப் ஆச்சுன்னா நாலு போயிடும். நின்று போச்சுங்க, ஸோ அந்த மேட்டில் ஏறி நின்று போச்சு. ஸோ அதில் இங்கே ரெண்டு எடுத்து முடிக்கிறாங்க, மூணு எடுக்க விடலை. ஸோ பவுண்டரி கொடுக்காமல் இந்த ஓவரை போடணும்னு பார்ப்பாங்க ஜோசப் அவர்கள். இது பிடிச்சி போடணும், ஏன்னா முதல் ஓவரில் 11 ரன் வந்துருச்சு. செகண்ட் பவர் பிளே நல்லா முடிக்க பார்ப்பாரு. ஸோ இன்ஃபீல்டை கிராஸ் பண்ணுது இந்த தடவை. ஸோ பவுண்டரிக்கு சான்ஸான்னு பார்த்தா 4 ரன், வீட்டை தொட்டல் ஒரு விக்கெட் இழப்பிருக்கு, ஒரு விக்கெட் விட்டு ரெண்டு ஓவர் முடியல, 19 ஸ்கோர். ஸோ 24 பால் பாக்கியிருக்கு, 24 32 தேவங்கும் போது. ஸோ தேர்ட் ஓவர் போடுறதுக்கு இங்கே ஆசிக் பாய். ஸோ அவருக்கு இது செகண்ட் ஓவர். ஸோ டீப் டர்மன் வச்சுருக்காங்க ரிவர்ஸை கட் பண்ணுறதுக்காக. முதல் பால் ஓவரில் நல்ல டெலிவரி, ஓவர் பிச்சுரு பால் ஸ்ட்ரைட்டாக யாருக்குன்னே சொல்லலாம். செகண்ட் பால் ஓவரில் ஒரு ரிவர்ஸுக்கான முயற்சி. ஸோ பேட்டில் படிக்கணும்னு எனக்கு தெரில. ஸோ ஒரு சிங்கிளோட பார்க்குறாங்க, சிங்கிள் ஓடிட்டாங்க. ஸோ லாஸ்ட் பால் பையில் ஒரு ரன் ஓடிருக்காங்க. ஸ்ட்ரைக்கு சங்கர் அவர்கள் வராங்க, லாங்கான்னு வச்சுருக்காங்க, இறங்கி போய் அடப்பக்கார மூடுச்சுங்க. இங்கே முக்கியமான விக்கெட் எடுக்கிறாங்க ஸ்டம்ப்டு சங்கர் அவர்கள். ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் சரண் வராங்க, அவர் பிடிக்கிற முதல் பால் நல்ல டெலிவரி, நல்ல கட்டுட்டோம். நெக்ஸ்ட் பவுன்ஸ் வேறு கிடைக்குது, விட்டு ஆட பார்க்குறாரு. வேட் கட்கான முயற்சி, டாட் பால் சொல்லியிருக்காங்க கெயின். ஸோ பவுண்டரி கொடுக்காமல் இந்த ஓவரை போட்டார்னா அசிக்கோ சொல்லும் போதே ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போகுதுங்க. ஒரு ஃபிளிப் ஷாட் 6 கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க, ஹோம் கிரவுண்ட் அவங்களுக்கு சரணவருக்கு. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 26, 2 விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க டபிள்யூஐசிசி. மீதமுள்ள 18 பாலுக்கு 25 தேவை. ஸோ இந்த ஓவர் பிரபா போட வந்திருக்காங்க ஸ்டைக்ல. ஸோ முதல் பால் வைடு, இந்த ஓவர் பிரபா போடுறாங்க ஃபஸ்ட் ஒன். ஸோ ரிவர்ஸ்க்கான முயற்சி, இந்த இடத்துல சரியான கணக்குகளாலையும் தரையோடு 4 போக வாய்ப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் பவுண்டரி கிட்ட போய் எடுத்திருக்காங்க ஜோசப், நல்ல த்ரோ விடுறாரு. சாரி 2 ஷாட்டு வாங்கி அடிக்கப்பட்ட 6 அங்கே வெளியே பிடிச்சிருக்காங்க பா. ஸோ அபிக்கு தேவைப்பட்ட ஒரு ஜூசி ஃபுல்டா தெரிஞ்சு வாரி வெளியே போட்டாரு. ஸோ ஃபீல்டிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, டீப் தேர்ட் மேன் டீப் ஃபஸ்ட் ஸ்லிப்பு. ஸோ இங்கே ஒரு கவர் பாயிண்ட் ஷாட்டில் ஒருத்தர் வச்சுருக்காங்க, மற்றபடி லாங் ஆஃபும் கொஞ்சம் ஸ்ட்ரீட்டாக தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ இந்த ரீஜனை முழுக்க முழுக்க விட்டுட்டாங்க. ஸோ கேப்பை காட்டி அங்கே அடிக்க ஒரு கேப்லானாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ரிவர்ஸ் நல்லா கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ நேருக்கு நேரம் அவரை உழைக்க பார்க்குறாங்க, நல்ல யாருக்கு நேருக்கு நேரம். ஸோ சிங்கிள் எடுக்கிறாங்க அதில் ஸ்டெக்ஸ் சரண். ஸோ ஒரு வேரியேஷனாக நல்ல வேகத்தோடு போடப்பட்ட பால் தரையோட போகுது, ஆசிக் ப்ரோ ஃபீல்டர் லாங் ஆன் வைடிஷாக வச்சுருக்காங்க சிங்கிள். லாஸ்ட் ஒரு மீனிங் இந்த ஓவரில் ஒரு பவுண்ட்ரி அடித்தாங்கண்ணா. ஸோ மேட்ச் மாறும் சொல்ல வரும்போது இங்கே டாட்டு. ஸோ அதில் லாஸ்ட் ஒன் ரிமைனிங், சிங்கிள் எடுத்து தக்க வைப்பாரா? ஸோ டாட் பால். ஸோ ஓவர முடிக்கிறாங்க. ஸோ 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 37. ஸோ 12 பாலுக்கு 14 தேவை. இந்த ஓவர் டேவிட் போட வந்திருக்காங்க ஸ்டிக்கில் சரண். ஃபஸ்ட் ஒன் ஓவரில் நேராக கொண்டு வந்து யாருக்கு நல்ல யாருக்குன்னு ஒன்று போட்டிருக்காங்க, சிங்கிள் எடுக்கிறாங்க அதில். செகண்ட் ஒன் ஓவரில் நல்ல டெலிவரி, கீப்பரை வந்து முட்டியிருக்கு, கீப்பர் காலில் பட்டு ஒரு பையில் ஒன்று எடுக்கிறாங்க. 12-14 தேவை, சாரி 10-12 தேவை. தேர்ட் பால் ஓவரில் ரெண்டு எடுக்கிறாங்க இங்கே அடிச்சுட்டு, நல்ல ரன்னிங் அபி தான் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க, அற்புதமான ரன்னிங்.
ஒம்பது பால் பாக்கியிருக்கு, ஒம்பதுக்கு பத்து தேவை. ஒத்தவன் ஓவரில் லோ ஃபுல் டாஸ் கேப்புங்க, செம கேப்பு போய் இருக்கிறதுக்கு கன்ஃபார்ம். ரெண்டு அங்கே நாலு போதுங்க, ஸோ மச்சு லீடர் நாலு. அந்த லோ ஃபுல் டாஸை நல்லாவே டிரைவ் ஆடி விட்டார். ஃபுல் செலிப்ரேஷன் மூடில் தான் இருக்காங்க ஏரியா பசங்க, அத்தனை பேருங்க. எட்டு பாலுக்கு ஆறு தேவை. நெக்ஸ்ட் ஒன் நல்ல வேகத்தோடு போடப்பட்ட பால், ஃபீல்டர் ஃபீல்டர் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி வந்தார். பந்து குத்துணுன்ட்டு ஆச்சு, ஒரு சிங்கிளோட வைக்கிறாங்க. ஓவர் ஸ்டெப்பிங், நோ பால், மேட்சை மாற்றக்கூடிய நோ பால், ஃப்ரீ கிட் அடுத்த பால், லாஸ்ட் பால் வைடு. அதன் காரணமாக ஃப்ரீ கிட் கண்டினியூ ஆகுது. ஸ்டிக்கில் அபி அடிப்பாரா இந்த பாலில், நல்ல டெலிவரி ஸ்டிக்குக்கு மேலே வருது பந்து. ஐ திங்க் லாஸ்ட் ஒன் மீன் இந்த ஓவரில், அதுவும் நல்ல டாட்டு. மீதமுள்ள ஆறு பாலில் மூணு தேவை. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 48 ஆடிருக்காங்க இங்கே டபிள்யூஐசிசி. ஸோ லாஸ்ட் ஆறு பால் பாக்கியிருக்கு, ஆறு பாலுக்கு மூணு தேவை. ஸ்டிக்கில் சரண். ஸோ இந்த ஓவர் போகிறதுக்கு ஜோசப் வந்திருக்காங்க. முதல் பால் ஓவரில் ஷாட்டு கையில் விழுதா, கிளியரே நினைக்கிறேன். ஆறு அடிச்சு மேட்சை முடிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபினாலேயில், கிராண்ட் ஃபினாலேயில் காட்டூர் வேஸ் டபிள்யூஐசிசி டபிள்யூஐசிசி இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. அனைவரும் கைத்தடி கைத்தடி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ டோர்னமெண்டோட பெஸ்ட் பவுலர் திருகமணி புருஷோர். ஸோ டோர்னமெண்டோட பெஸ்ட் எல்லாரும் மொபைல்லையும் கொஞ்சம் அந்த கிளாஸ் ஆட்டோட ஆசிக்கா பிடிக்கும், நல்லாயிருக்கும். ஆசிக் பாய் கிடச்சிருக்கு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ், மண்டக்கி கொடுத்த ஆறுக்கான பரிசு கிடைக்குது. அது பிரசாத் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கங்க. டோர்னமெண்டோட போர்த்து பிளேஸ் சிறுகமணி ஸ்பார்டன்ஸ். கேஷ் பிரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ தேர்ட் பிரைஸ் இன்ஸ்டா சீனிவாசன் நல்லூர். இவங்க மேட்சஸ் நான் எடுக்க முடியல ஆக்சுவலா. ட்ராஃபி பிளஸ் கேஷ் பிரைஸ். கணேஷ் அண்ணனும் ராஜேஷ் அண்ணனும் கைத்தடி கைத்தடி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செகண்ட் பிளேஸ் வெற்றி பெற்ற திருவள்ளுவர் மாநிலத்திற்கு டபிள்யூசிசி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். டோர்னமெண்ட் செகண்ட் பிளேஸ் காத்தூர் சிறப்பாக விளையாடி முதல் பரிசை தட்டி சென்ற டபிள்யூஐசிசி அணியினருக்கு முதல் பரிசை வழங்க திரு சக்தி மாமா அஇஅதிமுக கிளை செயலாளர் கரிகாலன் கபடி அணி தலைவர் அவரையும் திரு அன்பு மாமா டபிள்யூஐசிசி முன்னாள் கேப்டன் அவர்களையும் வருக வருக வேண விழா குழுவினர் சார்பாக வரவேற்கிறேன். முதலாவது பரிசை டபிள்யூஐசிசி அணியினர் அப்படியே வந்து வாங்கிக்கணும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் டபிள்யூஐசிசி. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிரைஸ் வாங்க விட்டுருக்காங்க.